ஹலோ, சொல்லு தேன். நான் அப்பாடா. அப்பா, என்னப்பா? எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீயும் பேரன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. அம்மாடி, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு தான்டா ஃபோன் பண்ணேன். என்னப்பா? நம்ம தமயந்திக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சுமா. என்னப்பா இது, எப்போ நடந்தது இதெல்லாம்? மாப்பிள்ள யாரு? அன்னைக்கு வந்தாங்களே ஒரு ஃபேமிலி, அதான் அட்ரஸ் மாறி போச்சுன்னு சண்டை போட்டு போனாங்களே அவங்களே தான். அப்படியா? எப்படி திரும்ப வந்தாங்க? கடவுள் நினைச்சிருப்பாரு போல இருக்கு, அனுப்பி வச்சிட்டான். பேசி முடிச்சாச்சு. உன்னை கூப்பிடுற அளவுக்கு நேரம் இல்லடா. அதெல்லாம் பரவாயில்லப்பா, கேக்க சந்தோஷமா இருக்கு. தமயந்தி இருக்கல பக்கத்துல? அவங்களாம் பின்னாடி இருக்காங்கம்மா. அப்பா, பணத்துக்கு என்னப்பா பண்ண போறீங்க? எப்படியாவது பண்ணணும். நம்ம ஊர்ல இருக்கிற நிலத்தை வித்துடலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா, அப்படியே செஞ்சிருங்க. சரி, நாங்க கிளம்பி வரேன்ப்பா. அப்பா, கையலுக்கு ரெண்டு நாள் லீவ் தானப்பா? நான் வந்தவளை கூட்டிட்டு வந்துடுறேனே. சரிம்மா, வந்து கூட்டிட்டு போ. வச்சிருப்பா. சரிம்மா. சார், ரொம்ப சந்தோஷமான நியூஸ். நீங்க முதல்ல நியூஸ் என்னன்னு சொல்லுங்க, அது சந்தோஷமா இல்லையான்னு நான் சொல்றேன். சார், அசோக் பிள்ளை பக்கத்துல 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அருமையான இடம் கிடைச்சிருக்கு. 14,000 தான் ரெண்ட், பக்கா வாஸ்து. இங்க பாருங்க. ஹலோ, நான் கேட்டது கேகே நகர்ல ஆபீஸ். அது இல்லன்னு ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. நீங்க எப்படியும் வேற ஆபீஸ் பார்க்க போறீங்க, அதுக்கு இந்த அசோக் நகர் ஆபீஸே எடுத்துக்கங்களேன். இங்க பாருங்க, நான் கண்டிப்பா ஆபீஸ் பார்ப்பேன். அதுக்கு ஒரு புரோக்கர் தேவைப்படுவாங்க. ஆனா இடம் காட்டுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்க, புரோக்கரா பார்த்து நான் வைப்பேன். சரிங்களா சார்? ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட இது ஒரு நல்ல இடம் சார். ஐயோ, எனக்கு அந்த இடம் தாங்க வேணும். அது எப்படி சார் முடியும்? அத வேற ஆள் வந்தாச்சுல. நான் என்ன அங்க போய் தர்ணா இருக்க போறேன்னு நான் சொன்னேன். அதான் ஆபீஸ்லன்னு ஆயிடுச்சுல. தயவு செஞ்சு என் பணத்தை கொடுங்க, நான் படுக்க போயிட்டு இருக்கேன். இப்படி பிடிவாதம் பிடிச்சா நான் என்ன சார் பண்றது? எது நான் பிடிவாதம் பிடிக்கிறேன்னா? ஏதோ நான் உங்ககிட்ட கடன் வாங்கின மாதிரி பேசுறீங்க சார். தேவையில்லாம பேச வேண்டாம். உங்க பணம் நாளைக்கு உங்க கைக்கு வந்துடும். எங்க எப்போன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இங்க பாருங்க, உங்ககிட்ட கொடுத்த காசை வாங்குறதுக்காக பெட்ரோல் செலவு பண்ணிருக்கேன் பாருங்க. அதை நினைச்சதாங்க ரத்த கண்ணீர் வருது. இங்க பாருங்க, சொன்னபடி எனக்கு காசு வந்து சேரணும். பத்திரத்துல வேற கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க, இல்ல கோர்ட்டு கேஸ் எங்க வேணாலும் போவேன். ஜாக்கிரதை சொல்லிட்டேன். எவ்வளவுதான் சார் சொன்ன பேச்சு மாற மாட்டேன். இந்த தேன் இதுக்கு ஒன்னும் குறைச்சல. இந்த வாயை வச்சு ஊரே வாங்கிடுவீங்க. ஆக்சுவலா நீங்க தான் சார் ரொம்ப பேசுறீங்க. நான் ரொம்ப பேசுறேனா? பணத்தை கொடுத்தவன் எனக்கு வலிக்குதுங்க. சும்மா பேசிட்டு நீங்களே வாயை திறக்க கூடாது. என் பணம் மட்டும் வரலன்னா இருக்கு உங்களுக்கு. பேர் மட்டும் பெரிய தேன்மொழியா? இவளை ஏண்டி கூட்டு வந்திருக்க? இல்லத்த, அப்பாவும் தேன்மொழி ஊருக்கு போறாங்க. இவளுக்கு ஸ்கூல் ரெண்டு நாள் லீவ் வேறயா, அதான் ரெண்டு நாளைக்கு இங்க இருக்கட்டுமே கூட்டிட்டு வந்தேன். ஹாய் சித்தி. டேய், நண்டு மாதிரி இருக்கா இவ? உனக்கு சித்தியா? உங்க அப்பா எல்லா வயசுலயும் புள்ள பேத்தி வச்சிருக்கான் பாரு. ஸ்ரீராம், நீ போய் சித்தி கூட விளையாடு, என்ன அப்பாக்கு நான் சமைக்கிறேன். சரிம்மா. ஆமாமா, என்ன அக்கறை பாரு, இப்ப வந்து சமைக்க போறியா? அவ்வளவு அக்கறை இருந்தா முன்னாடியே வந்திருக்கணும். இல்லத்த, 10 நிமிஷத்துல நான் பண்ணுவேன். 10 நிமிஷத்துல என்னடி பண்ண முடியும்? ரோட்ல ஜிங்கு ஜிங்குன்னு ஓடதான் முடியும், சமையல் எல்லாம் முடியாது. ஏய், என்னடி அப்படி பாக்குற? கொண்ட நோண்டிடுவேன். சிட்டிய திட்டாதவா, அவளை சொன்னா உனக்கு கோவம் வருதா? உங்க அம்மா இல்லாதப்போ பாட்டி பாட்டி என்கிட்ட வருவேல்ல? இனிமே வா சொல்றேன். மூஞ்ச பாரு எப்படி பாக்குறான். மாப்பிள்ள பார்த்தப்போ சண்டையாச்சு சொன்னல, அந்த வரணே இப்ப முடிவாயிடுச்சு. மாப்பிளைக்கு தமயந்தியை புடிச்சு போச்சு, அதான் நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க.
பாருடா, நம்மள போலவே எவனோ மாட்டிக்கிட்டான். இல்லத்த, அவங்க நல்ல செட்டில் ஃபேமிலி, நல்ல பையன், எம்என்சில வர்க் பண்றாரு. அப்ப நாங்கள என்ன வேலை செய்றோம்? இல்லங்க, சொன்ன வீட்டுல ஒண்ணு இல்லைன்னாலும், தரித்திரம் கூடி இருந்தாலும், மாப்பிள்ளைங்களை மட்டும் பணக்காரங்களா பிடிக்கிறாங்கடா. இல்ல, அவங்களா தேடி வர்றாங்க. இனி அவங்க அதையும் முடிஞ்ச மாதிரிதான். வேண்டாம்னு சொன்னவ அப்படியே போயிட வேண்டியதுதானே. திரும்ப வந்து விழுந்திருக்கான் பாரு, விதின்னு தாண்டா சொல்லணும். விதி இல்லம்மா, அது விதி இல்ல. அவன் ஒரு பைத்தியக்காரனா இருப்பான், அதான் திரும்ப வந்திருக்கான். கரெக்டா சொன்னடா. இப்பெல்லாம் உங்க வீட்டுல மூத்த மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கிறது ஞாபகமே வராது. எல்லாத்தையும் நீங்களே பேசி முடிவு பண்ணிருப்பீங்களே. அப்படி எல்லாம் இல்லங்க, திடீர்னு வந்து பேசினாங்களா, அதை யாருமே எதிர்பார்க்கல. ஏய், என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு கதை ரெடியா வச்சிருக்கடி. கேக்குறதுக்கு நான் ஒரு கேனே இருக்கேன், அதனால தானே. இவகிட்டே ஏன்டா வாய் கொடுத்துக்கிட்டு? நீ ஆபீஸ் கிளம்பினா வா சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு பசிக்கலம்மா. டேய், பண்ணிட்டேன்டா. பரவாயில்லம்மா, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். எங்க, நான் எடுத்து வைக்கிறேன். ஏய், ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்காது. ஏண்டி வந்ததுதான் வந்த, அவன் ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் வரக்கூடாது? இப்ப பட்னியா போறேன் பாரு, எல்லாம் உன்னாலதான். அவன் எப்படி போனா உனக்கு என்ன? நீயும் உன் தங்கச்சியும் உள்ள போய் கொட்டிக்கிங்க. இவளே தண்டச்சோறு, இன்னொன்னையும் கூட்டு வந்திருக்க பாரு. அக்கா, நான் வேணா வீட்டுக்கே போயிருக்கா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவங்கள பத்தி தெரியும்ல, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஸ்ரீராம், நிஜத்தி குடி போய் விளையாடுன. குட் பை, நான் சாப்பாடு ரெடி பண்றேன், போங்க. டைம் வேற பெருசா இல்ல, நாம வேற எல்லாத்தையும் பண்றோம்னு சொல்லிட்டோம். நீங்க கரெக்ட்டா பேசி இருக்கணும், இவ்வளவுதான் முடியும்னு. மாடி, அவங்க ரொம்ப வசதியானவங்கம்மா, நாம எப்படியெல்லாம் கரெக்டா பேசினா நல்லா இருக்காதுமா? அப்பா, அவங்க வேணா வசதியா இருக்கலாம்ப்பா, நமக்கும் அந்த வசதி இருக்கணும்ல. இவளுக்கு பிடிச்சிருக்கேம்மா, நாம இத நடத்தி தான் ஆகணும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இத நடத்தி தான் ஆகணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எனக்காக நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம். முடியும்னா தானப்பா பண்ண முடியும். எப்படி எப்படி? அவர் அத பண்ணாரு, இத பண்ணாருன்னு ஓன்னு அழுது எங்க எல்லாரையும் மயக்கி, இப்ப முடிஞ்சா பண்ணுங்க வா. இது ஓவர் டிராமாவில் இருக்கு. ஏய், சும்மா இரு, அவளை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு. தமயந்தி, உன் கல்யாணத்துல நீ மாப்பிளைய செலக்ட் பண்ணதோட உன் வேலை முடிஞ்சு போச்சு. கல்யாணம் நடக்கிறத நாங்க பாத்துக்கிறோம், நீ சந்தோஷமா இரு. கல்யாணம்னா அப்படி இப்படி செலவுகள் வரத்தானே செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணித்தாமா ஆகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, செங்கல்பட்டு பக்கத்தில் மொத்தமாக ஒரு இடத்த முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். அது முடிஞ்சா நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இல்லைம்மா, நம்ம அவசரத்தை கிடைக்கணும்ல. அது கொஞ்சம் இழுத்து பிடிச்சா கிடைச்சிரும்ப்பா, அதை நான் பார்த்துக்கிறேனே. அப்படி இல்லைம்மா, இது கல்யாண விஷயம், சொன்னால் சொன்னபடி நடக்கணும். இல்லைன்னா காலத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா. நான் உடனே வேலையை ஆரம்பிச்சிடுறேன்ப்பா. அம்மாடி, உனக்கு புரியலம்மா, ஒரு ஆள் பணம் கொடுத்து நீ வாங்குற வேலை இல்லைம்மா. 50 பேர் இடத்த வாங்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நடத்தணும், அதில் உனக்கு கமிஷன் கிடைக்கணுமேம்மா. அதை மட்டுமே நம்பி நாம கல்யாணத்தை நடத்த முடியுமாம்மா? வேற என்னதான்ப்பா பண்ணுறது? அப்பா, நீங்கள் ஏதோ ஒரு முடிவோடு தான் பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல அந்த முடிவு என்னன்னு சொல்லுங்க. அம்மாடி, நம்ம கிராமத்தில் இருக்கிற இடத்த வித்துடலான்னு நினைக்கிறேம்மா. அப்பா, நமக்குன்னு சொந்தமா இருக்கிற இடம் அந்த ஒரு இடம் மட்டும் தானப்பா, அது விற்கணுமா? இந்த மாதிரி அவசரத்தாமல் அதெல்லாம் இருக்கு. நாம அங்கே போய் இருக்க போறதில்ல, சும்மா எதுக்குமா அதை போட்டு வச்சுக்கிட்டு. இல்லைப்பா, அதை விற்க வேண்டாம். கையில் படிப்புக்கு தானே அந்த இடத்த வச்சிருக்கோம். இப்ப போய் அதை விற்கிறேன்னு சொன்னா எப்படி? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா? இப்ப பாத்துக்க போறீங்க? அவன் டாக்டர் அவன் டாக்டர் அவனு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் செலவாகும்ப்பா, விற்க வேண்டாம். இல்லம்மா, அவள் நல்லா படிச்சு கவர்மெண்ட் கோட்டாலே செலக்ட் ஆயிடுவா. இல்லைன்னா என்னம்மா, நீங்கெல்லாம் சேர்ந்து அவளை படிக்க வைக்க மாட்டீங்களா? சரிப்பா, பட்டுக்கோட்டையில இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளிதானே நம்ம இடம் இருக்கு. அங்க பெருசா என்ன வேலை போகும்ப்பா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இப்பெல்லாம் லேண்ட் காஸ்ட்ல ரொம்ப வசந்து போச்சுமா. நம்ம ஊர்லயே சென்ட் 2 லட்சத்து போகுதாமா, நான் கேள்விப்பட்டேன். சரிப்பா, கொஞ்சம் பார்த்து மெதுவா பண்ணலாமே. நான் இங்கேயே ட்ரை பண்ணி பாக்குறேன், முடியலன்னா விக்கலாம். அது சரியா வராதுமா, நினைச்ச நேரத்துல நிலத்தை நம்மளால விக்க முடியாதுமா.
பணம் கையில இல்லாம கல்யாண வேலையெல்லாம் நிம்மதியா நம்மளால பார்க்க முடியாதுமா? அத வெத்துறதுதான் சரின்னு படு. சரிப்பா, அதுக்கு மேல உங்க இஷ்டம். இன்னைக்கே கிளம்பினா நல்லா இருக்குமா? இன்னைக்கே வா. ஆமாம்மா, ஊருக்கு போய் ரொம்ப நாளாது. அப்படியே உங்க சித்தப்பாவையும் பார்த்துட்டு தமையந்தி கல்யாண விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துடலான் இருக்கேன். அப்படியே நம்ம நல்ல விஷயத்தையும் முடிச்சிடலான் இருக்கேன். அதுக்காக இன்னைக்கே எதுக்குப்பா? வளர் பெரியா இருக்குமா? நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நான் ஊருக்கு கிளம்புறேன். சரிப்பா, தனியா போக வேண்டாம், நானும் வரேன். உனக்கு எதுக்குமா? நீ உன் வேலையை பாருமா. அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா, நானும் கூட வரேன். நீங்க இன்னும் கூட யோசிச்சுக்கங்கப்பா. அந்த இடம் இல்லனா அப்புறம் நம்ம ஊருக்கு போக முடியாத மாதிரி ஆயிடும். அதான் சித்தப்பா அங்க இருக்கானேமா, அவ இருக்கிற வரைக்கும் அது நம்ம ஊரு தான், நம்ம வீடு தான். ஒண்ணு யோசிக்காதீங்கம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், சரியா? என்ன மேடம், அத நினைச்சத சாதிச்சாச்சே, அப்புறம் நம்ம முடிந்து டிராமா. இது போல நீ ஓவரா பேசிட்டு இருக்க. வா விளையாடலாம். எங்கடா? வீட்டுக்குள்ளேயே தான். ஐயோ, வீட்டுக்குள்ளேயே வா, உங்க பாட்டி திட்டுவாங்கடா. எல்லாம் திட்ட மாட்டாங்க, வா. சரி, விளையாடலாம். நான் ஓடுறேன், நீ என்ன பிடிக்கிறியா? சரி, ஓடு. பிடி பாப்போம். என்னடா சத்தம்? ஐயோ, ஏய், ஏண்டி உடைச்ச? சித்தி உடைக்கல, நான் தான் உடைச்சேன். ஆமா, சித்திக்கு வக்காலத்து. இவ்வளவு நாள் இங்க தானே இருந்துச்சு, அப்ப எல்லாம் உடையலையே. ஓடி பிடிச்சு விளையாடணும், இது ஒன்றிச்சு. வீட்டுல தான் ஓடி பிடிச்சு விளையாடுவியா? ஆமா, சின்ன குழந்தைகிட்ட கேளு. எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கா, உன் தங்கச்சிக்கு அறிவு வேணா? சின்ன குழந்தையோட ஓடி விளையாடுறான். என்ன காயல் இது? சாரிக்கா. ஆமா, சாரி சொன்னா உடஞ்சதெல்லாம் ஒட்டிக்கும். என்னமோ பண்ணி தொலைங்க. சரி, பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து விளையாடுங்க, போங்க. என்ன தொந்தரவு பண்ண கூடாது. ஆளு வளர்ந்தா பத்தாது, அறிவும் வளரணும். உங்க அக்கா எங்க? கடைக்கு போயிருக்காங்க. ஆமா, அவளுக்கு ஊர் சுத்தாட்டி உறக்க மறாதே, பைய தூக்கிட்டு கிளம்பிடுவா. எல்லாம் ஏன் தலையெழுத்து? டேய், சத்தம் இல்லாம பாக்கணும். என்ன சித்தி? என்னடா பாத்திய, பாத்ரூம்ல வச்சு போட்டுடலாமா? டேய், வேணாம்டா, மாட்டிக்குவோம். பாத்தி நம்மள ரொம்ப திட்டுதுல்ல, நம்ம புத்தில என்ன சொல்ற? டேய், வேணாண்டா, பயமா இருக்குடா. வா வா வா. டேய், எங்கடா? வா, சத்தம் போடாம வா. நம்ம குண்டு பாத்தி பாத்ரூம் குள்ளதான் இருக்கு, நம்ம போத்தில. டேய், வேணாண்டா, திட்டுவாங்கடா. அதனாலதான் நம்மள திட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, உள்ள வச்சு போத்திடுவோம். நான் போத்திட்டு சாவி ஏத்துறேன். டேய், வேணாண்டா.
யாரு யார் யார் இது? டேய் ஸ்ரீராம், தரங்கடா தரங்க. ஏய் கயல்விழி, வெளியே வந்தா கொண்டு விடுவேன். கதை தரடி கதை தரடி. டேய் ஸ்ரீராம், கதை தர. ஏய் கதை தரங்கடி. டேய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் கதை தரடா. டேய் உங்களுக்கு புண்ணியமா இருக்கும், கதை தரங்கடா. கயல்விழி, நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். கதவு திறங்கடி. ஐயோ ஓடியோ தேங்கியோ. ஸ்ரீராம், கயல், ஸ்ரீராம், ஏய் என்ன திரு திரு முடிச்சிட்டு இருக்க? திரும்ப அதை உடைச்சிட்டீங்களா? இல்லக்கா. அத்தை திட்டினாங்களா? இல்லக்கா. அப்புறம் ஏன் உங்க முகம் இப்படி இருக்கு? ஒண்ணும் இல்லக்கா. சாப்பிட்டீங்களா ஏதாவது? இல்லம்மா. விளையாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கும் பசிக்கவே பசிக்காது. இருங்க பேக் வச்சுட்டு வந்துடுறேன். டி இங்க வாடா. வேணான்னு சொன்னால நீ கேட்டியா? பாத்ரூம்ல சத்தமே இல்லடா, பயமா இருக்கடா. மாத்தி வெளியே வந்திருப்பாங்களோ. எப்படி வருவாங்க? நீ தான் வெளியே பூட்டி வச்சிட்டல, நான் போய் பாக்கட்டாடா? வேண்டா, திட்டுவாங்க. டேய் உள்ள எதுவும் சத்தம் இல்லடா, ஏதாவது ஆயிட போகுதுடா. ஆனா ஆகட்டும், நான் போய் பாக்குறேன்டா. ஏய் என்ன இங்கே நின்று இருக்கீங்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா. டீ குடிக்கிறியா? வேணாக்கா. ஏய் உனக்கு பால் தரவா? வேண்டாம்மா. பாட்டி எங்க? ஸ்ரீராம், பாட்டி எங்க போனாங்க? தெரியலம்மா. நான் கடைக்கு போகும்போது இருந்தாங்களே, அதுக்குள்ள எங்க போனாங்க? நீ பாத்தியா இல்லையா? இல்லக்கா. கதவு திறந்து வச்சுட்டு எங்கேயும் போக மாட்டாங்களே. நீ மேல போய் பாத்துட்டு வா. மொட்டை மாடியில் இருக்காங்களா? நான் மேலதான் கடந்தேன், பாக்கலக்கா. எங்க போயிருப்பாங்க? எங்க அது அத்தை எங்க வெளியில போறவங்க கிட்ட சொன்னாங்களா? இல்லையே. நான் இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்தேன், வீட்டுல காணோம். அதான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது அம்மா வீட்டுல தானே இருப்பாங்க? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அத்தையோட செருப்பு கூட வெளியில தாங்க இருக்கு. டேய் பாட்டி எங்கடா போனாங்க? தெரியலப்பா. தெரியல. அவங்களுக்கு பிபி வேற இருக்கு. பொட்டமண்டி எதுவும் போயிருப்பாங்களா? தெரியலங்க. நீ போய் பின்னாடி வர, நான் மேல பாக்குறேன். சரிங்க. டேய் ஸ்ரீராம், சொல்லிடலாமாடா? வேண்டாம். ஏண்டா? எனக்கு பயமா இருக்கு. ஏய் இங்க பாரு, சொல்லடி. இல்லக்கா, நான் பாக்கலக்கா. எங்க போயிருப்பாங்க? சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்களே. பின்னாடி பாத்தியா? ஐயோ இல்லங்க, அங்க இல்ல. மேலே இங்க அம்மாவோட செல்போன் அங்கேயே இருக்கு. இந்த நேரத்துல அவங்க எங்கேயும் வெளியிலயும் போக மாட்டாங்க. ஏய் பாட்டிங்கடா. தெரியலப்பா, எனக்கு தெரியாது. நீ வந்து பாத்தியா இல்லையா? சொல்லு, உனதான கேக்குறேன், சொல்லு. அது ஏன் இப்ப திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்க? இங்க என்னமோ நடந்திருக்கு. ஏய்
சொல்றேன் இல்லையா? போ சொல்ல. அங்க ரூம்ல ரூம்ல பார்த்தேன், அங்க யாருமே இல்ல. உனக்கு தெரியாது. டேய் வாடா. எங்கடா எங்கடா பாட்டி எங்கடா? டேய் கேக்குறல்ல. டேய் அம்மா எங்க? உள்ள. என்னது உள்ள? பாத்ரூம்லயா? பூட்டி இருக்கு. யார் இப்படி? டேய் சாரி எங்கடா.